என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய், என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். நான் வீழ்வேன் என நினைத்தாயோ? உன்னை முஷ்டை திருப்பை மாவிடை சமத்து அனைத்தும் சேகரித்து ஆலமத்து உச்சகத்தில் அமர்ந்து சமத்தெல்லாம் சரிபார்க்கிறச்சே, உங்க குழந்தை சின்ன ஒரு புதல் மகனை பார்க்க அவன் இது எனவே வெளிச்சு விடுப்பு இருக்கிறது அன்றுவனே என்ன செய்வேனப்பா? எனக்கு யாருமே கிடையாதப்பா. அவரவத்தை பார்த்து பார்த்துதான் என் துயரம் எல்லாம் நான் மறுத்திருக்கின்றேன். விழுந்து கிடைக்கிறானா அல்லது எங்க பாதை மாறி போய்விட்டானா? அவருடைய அவள் சோதனிருக்கின்றானா? கேட்பாசனைக்கு நாங்கள் அழ முடியாமல் இருக்கிறோம். பாருங்கோ குழந்தை என்ன ரெண்டு நிமிஷம், நாங்கள் ரெண்டு பேரும் தான் கடை பிடிச்சி அழைச்சிட்டு போனோம். போயிட்டு அவ திருப்பூர் போனது பாருங்க, அந்த தெருப்பு அழகிய நிறைய தெருப்பு இருந்தது. இந்த புற்று அழகிய தெருப்பு நிறைய இருக்காரு. அவளே தெருப்பையெல்லாம் வளைச்சு பிடிச்சுண்டு அருவாளை போட்டு குழந்தை அறுக்க போறச்சேன். அந்த புத்துல இருந்து பாருங்கோ சந்தோஷமான செய்தி, செய்தி உங்க மகனுக்காக உண்மையான செய்தி, இதுவரைக்கும் எவரு சொல்லாத செய்தி. அப்படியா? நான் சொன்ன உடனே ஊரே வாய் விட்டு ஆனந்த மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி. அங்க நடந்த உண்மை உங்க மகனை பத்தின விஷயம், சகல விஷயத்தையும் சத்தியம் நான் தான் சொல்லுவேன். சொல்ல யாருக்கும் தெரியாது. சீக்கிரம் சொல்லு, சத்தியமா சொல்றேன். எனக்கு தெரியாது, இவளுக்கு அது. அவனும் வைக்க பொருளை படுத்த நாயும் ஒண்ணு, நாயும் வைக்கல திங்காது, திங்க வர மாட்டையும் திங்க விடாது. அவனும் சொல்ல மாட்டேங்கிறா, என்னையும் சொல்ல விட மாட்டேன். இவ்வளவு நேரம் போட்டு வரைந்தாங்க, அவளுக்கு மனசை கண்டாக்கி கொள்ளுங்கள். குழந்தைகள் உயிரைக்க மாட்டோம் மாமி. உங்கள் குழந்தை அந்த புத்து மேல காலத்துக்கு வச்சு திருப்பி வளர்ச்சி முடியாது. அந்த புத்துக்களை இருந்த நாயஞ்சர் மந்திரி குழந்தையா Thank you.
வளர்ந்து இந்த இச்சவாம்சத்தை
Bye.
Yeah.
உண்மைக்கு தெய்வா. இணைய ரசிக்கிற மக்களே, கலை உள்ளப்படைந்தபடி உங்களை தாய்மார்களே, எனது மாதிரி அன்பு கொண்ட பாரபட்சங்களே, உங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி கடந்திட்ட வணக்கத்தலை உரத்தாக்கிக் கொள்ள கடையப்பட்ட வணக்கக்கரை. இன்று யாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடகங்களில் இந்த அரிஞ்சந்திர முகம் முக்கியமான மீது அனைவரை மறைந்த கருத்து ரத்தத்தை சிந்தி உயிர் இழந்த உள்ள ஒன்றிய தான் பெற்ற பிள்ளைகளை இழந்து நாம் எல்லாம் இன்று வாழ்வதற்காக அந்த சுதந்திரத்தை வாங்கி தந்த எத்தனை எத்தனையோ பெரியவர்களில் இந்தியாவின் தந்தை என்று போற்றப்படுகிற மகாத்மா காந்தி அவர்கள் இந்த அருஞ்சந்திர நாடகத்தை பார்த்த பிறகுதான் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார் என்பது வரலாறு ஒரு கருத்து. எனவே இந்த பொன்னிய நாடகத்திற்கு கடைசி வரை வெளித்திருந்த ஆதரவு அளிக்க வேண்டுமா வேண்டிக் கொண்டு இந்த அரங்கத்திற்கு அழைப்பு நல்கிய கிராமத்தில் அனைவரும் கண்டு தெரிவித்துக் கொண்டு வாசமே உடன்பிறப்பு ஜெய ஆனந்தன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து என் பணி எடுத்து வருகிறேன். நன்றி, வணக்கம். சத்திய விளக்க வேண்டும், ஆதரவு வழிய வேண்டும், இருக்குமாறு அயோத்தி மாணவர் நெருப்பட்டு வாழ வேண்டும். இறைவா 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 பஞ்சியது மனவரைப்பை வந்தி மழை ஓடாது வெற்றி கரத்து அரவணைத்து காத்து வந்த அன்பு மனைவி எங்கே வானத்திலே தவழ்ந்த மண்ணோடு இனமாக மருந்து கொண்டு வைத்தனங்கே சொந்தோட சிறக்கு ஓடி வரும் மணியாட்கள் எங்கே பொன்பதித்த வழிபண்டவம் எங்கே கண்மறைக்கு கண்ணாடி வாரிகை எங்கே பொன்னெங்கே பொருள் எங்கே மண்ணெங்கே